ஆரம்பிக்கலாங்களா? இது கனவு என்னாச்சு தெரியுமா? கனவுல என்னாச்சு தெரியுமா? நேத்து என்ன தெரியுமா? பிசி தெரியுமா? எல்லாமே எப்படி தெரியும்? நம்ம ரெண்டு பேரும் ஃபைனலிஸ்ட். நோ ப்ராப்ளம். கமல் சார் வந்து ரெண்டு பேர் கையும் பிடிச்சிக்கிறாரு. டப்புன்னு என் கை தூக்குற தூட்டு கத்துற ஏன்னு அவன் வாடான். நீங்க ரன்னர் என்ன? அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை. ஐயோ ஐயோ ஐயோ, கனவுல வர்றது நடக்காது தெரியுமா? ஏன் கனவு கண்ட? அப்ப ரன்னர் எங்கடா இது? வின்னர் கனவு வரல. அப்ப எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். ராஜ்கமல் செக்யூரிட்டி ஒருத்தர் எம்ஆர் வேதா வேஷம் கூட்டிட்டு வந்துட்டாரு. என்ன இப்படி உள்ள கூட்டு வந்துருங்க சார்? இவர் ரொம்ப நல்லா நடிச்சார் சார். மணிகண்டன் மூன்றாவது முறையாக கேப்டன் ஆயிருக்கீங்க. ஆமா சார். சார் கேப்டன் கூல் அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு உங்களுக்காக மூணு தடவை கேப்டன் ஆயிருக்கீங்க. தெளிவாக ஏதாவது மாற்றங்கள் செய்தீர்களா? மாற்றங்கள் ஒண்ணு கொண்டு வரல. சைக்கிள் ஜாக்சனுடைய டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப குடுத்து வச்சோப்பா. அசிமுடைய ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஏடிக்கே போங்கா நந்தாவே மாறிட்டாரு. Thank you your honor. Thank you. அச்சுதா அப்படியே கதாபாத்திரமாவே மாறி. நான் கொடுத்து அனுப்பினது கோபால் இல்ல, பாதாம் பால். கமல் சார் வீட்ல இருந்து மீன் குழம்பு ஏராளம் வருதுனாங்க சார். ரெண்டு பேர் எடுத்துட்டு வந்தா எத்தனை சைடு உட்காந்துட்டாங்க சார். அன்னத்திற்கு பிறகுதான் அண்ணனும் தம்பியும். மறு மச்சம் ஹீரோடைய அழகு கெடாமல் ஆனால் மாறு வேஷம் போடணும் போது ஒரே ஒரு மறு வச்சுட்டா அடையாளம் தெரியாதுங்கிறது. பாஸ் நாங்க தான் மாறு வேஷத்தில் இருக்கமே. என்னடா மாறு வேஷம்? இதோ பாருங்க பாஸ். அட பாவிகளா, மீசை மறு வச்சா அது மாறு வேஷமாடா? அசல் முகத்தை காட்டவே காட்டாமல் இருக்கும் கபட நாடக வேடதாரியார். கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. நான் ரச்சிதா கொடுப்பேன் சார். ஏன்னா எனக்குதான் கொடுப்பீங்கன்னு தெரியும். விக்ரம நான் கொடுக்கறேன் சார். மக்கள் பாக்குறன்றக்காக நான் இப்படி இருக்கணும்ன்ற மாதிரி அவர் இருக்காருன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கரெக்ட்டா கட்டுப்டா. ராம்க்கு கொடுக்கறேன். சந்தோஷம். இப்படியே இருந்துக்கலாம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கறானோ. மைனா திருப்தியா இல்ல இந்த பதில். திருப்தியா இல்ல வேற ஏதாவது மாத்தி கொடுக்கணும் சொல்லுங்க சார். மாத்தி குடுறேன் சார். வாடிக்கையாளர்கிட்ட கடைக்காரர் பேசுற மாதிரி மாத்தி கொடுக்கிறேன் சார். கேமரா இருக்கு, நம்மள பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுக்காண்டி இவர் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எத்தனை தடவைடா இதே கேள்வியை கேப்பீங்க? 24 மணி நேரமும் ஒருத்தர் வந்து நியாயத்தை கேட்டுட்டே இருக்க முடியாது இல்ல. ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொன்னான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க. மைனா கொடுக்குறேன். பாத்தீங்களா சார், இவ்வளவு கோவப்படுற மைனா ஆனா உள்ள கோவப்பட மாட்டான். அதுதான் சார் மியூசிக். ரச்சிதா கொடுக்கறேன். மைனாவோட ஜட்மெண்ட் வச்சுதான் நான் சொல்றேன். எங்க 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 ஏதா கோட் தொட்டு வேலை பாத்தீங்க? இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா? இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? அறிமுகம்லாம் படுத்த வேணாண்டா, என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் விக்ரமன் மாதிரி மத்தவங்க கருத்தை சொல்ல விடாம குறுக்க பேசாதீங்க. சார் விக்ரமன். ஆட போங்கடா. நியாயத்தை மட்டுமே நோக்கமா வச்சு இந்த கேம் விளையாடினா போதும். மத்தபடி நியாயத்து மேல எந்த கோபமும் இல்லையா? எந்த கோபமும் இல்ல. அசீமா அந்த ரியாக்டர் சேர்ல உட்கார வச்சுட்டு அவ கேட்ட கேள்வி பார்த்து, ரச்சிதா உனக்கு இப்படி ஒரு ஃபேஸ் இருக்கான்னு நானே ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். நான் பாக்குறதுக்கு தான்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 மொழுன்னு இருப்பேன், ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. கோபமே வராதா? எங்க விக்குது பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல.
வந்துச்சு. எல்லாத்துக்குமே நியாயம் பேசுற இந்த நியாயத்தை நீங்க ஏன் கேட்கல? கண்டிப்பா வியாழக்கிழமை அதை நான் சொல்லணும்னு இருந்தேன். இனிமே சொல்லிட்டு இவங்க இன்னொரு மறு ஓட்டுவாங்க அவ்வளவுதானே. என்னத்தான் இரிட்டேட்டிங்கா இருந்தாலும் அன்னைக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருந்தேன் சார். இஸ் இட் இஸ் இட் ஏடிக்கே சொல்றது நான் முற்றிலும் முன்னிலைப்படுத்த இவர் தான் நல்ல நடிகர், இவருக்கு நடிக்கவே வராது. இதை முடிவு பண்றது இவங்க தான். உங்களுக்கு நாமினேட் ஆனவங்க எல்லாம் கொஞ்சம் ஒண்ணா உட்காருங்க ப்ளீஸ். ஓகே गाइस இட்ஸ் டைம், லெட்ஸ் டிஸ்டர்பண்ட் தி ஸ்வீட்ஸ். எங்க அம்மா சொல்லிருக்காங்க இந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட்ஸ் சாப்பிடணும்னு. ராம் சீக்கிரம் வாங்க. ராம் சொன்னதே சந்தோஷம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வரட்டா மாமே. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.